இந்த மகாபாரதம் என்கிற பிரம்மாண்டமான இதிகாசத்தின் ஆட்ட நாயகன் யார் என்று கேட்டால் அதற்கு பதில் ஒன்றுதான், காளிங்கனை காலில் மிதித்து கலை நடனமாடியவன் கிருஷ்ணர். இந்த மொத்த கதையும் நகர்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக கிருஷ்ணர் தான் இருப்பாரு. கதையோட அடுத்தடுத்ததுல என்ன நடக்கும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டவரு கிருஷ்ணர் மட்டும்தான். உண்மையை சொல்ல போனா என்ன நடக்கும்ன்றதை தாண்டி என்னெல்லாம் நடக்கணும்னு முன்கூட்டியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவாரு. சோ கதைக்குள்ள அவர் எதிர்பார்த்தது போலவே எல்லாமே நடக்கும். இப்படிப்பட்ட பரமாத்மாவையே கோபப்படுத்தியவர்கள் இரண்டு பேர் இருக்கின்றார்கள். யோசித்து பார்த்தால் கிருஷ்ணர் கோபப்படுவதற்கு அவசியமே இல்லை, ஏனெனில் நிற்பதும் அவரே நிகழ்த்துவதும் அவரே. இருந்தாலும் அவர் அவரை மீறி இரண்டே பேரிடமே கோபப்பட்டிருக்கிறார். ஒன்னு, என்னதான் செய்தாலும் சாகடிக்கவே இயலாத பீஷ்மரின் மீது. இந்த கோபத்தின் காரணமாக தன்னுடைய சபதத்தையே மீறி போர் சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை கொல்ல முயற்சி செய்வார். இரண்டாவதாக, மொத்த மகாபாரத போரையுமே ஒரு மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய அசராய சூரன், துரோணாச்சாரியாரின் தவ புதல்வன், துரியனின் உற்ற நண்பன், நட்புக்காக உயிரையும் கொடுக்கும் நண்பன், நெற்றியில் சூடாமணி பதித்திருப்பவன், உலகத்தையே ஆளும் மகாதேவனின் அம்சமாவான். ஆம், இது வேறு யாரும் அல்ல, 5000 ஆண்டுகளாக சிரஞ்சீவியாக இன்னும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்வத்தாமன். மேலும் இவரை பற்றி ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிவன் கோவிலுக்கு இவர் வருவதாக சொல்கிறார்கள். அதெல்லாம் சரி, இவருக்கு எப்படி இந்த சாபம் கிடைத்தது, யாரால் கிடைத்தது, இவர் செய்த தவறுதான் என்ன என்று பார்த்து விடலாம். என் அன்பான நண்பர்களே, இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு தயாராக இருங்கள். வாருங்கள், அஸ்வத்தாமன் ரகசியம் பற்றி தெரிந்து கொள்வோம். பரத்வாஜர் எனும் முனிவரிடமிருந்துதான் இந்த மொத்த கதையும் துவங்குகின்றது. ஒருமுறை பரத்வாஜர் முனிவர் தன்னுடைய தவ வலிமையால் இந்த மொத்த உலகத்தையும் சுற்றி கொண்டிருக்கின்றார். அந்த தருணத்தில் குடசி என்கிற ஒரு அழகான கந்தர்வ கண்ணியை பார்க்கின்றார். அந்த கந்தர்வ கண்ணியின் அழகில் மயங்கிய முனிவர் அந்த தருணத்திலேயே அவள் மேல் காதல் கொண்டு அந்த நொடியிலேயே அவள் மேல் மோகம் கொள்கிறார். மோகத்தின் காரணமாக தன்னுடைய ஆண்மை சக்தியால் வெளிவரப்போகும் ஒரு அழகிய குழந்தையின் கருவை ஒரு பானையில் நிரப்பி அந்த பெண்ணிடம் கொடுக்கின்றார். அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றார். அந்த பானையிலேயே கருவாகி உருவாகி ஒரு குழந்தையாய் துரோணர் பிறக்கின்றார். கதையின்படி பார்த்தால் உலகில் முதல் டெஸ்ட்யூப் பேபி துரோணர் தான். துரோணர் என்கிற முனிவர் வாலிப வயதை அடைந்து கிருபி என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். ஆனால் கிருபியிற்கும் துரோணருக்கும் இயற்கையாக குழந்தை பிறக்கவில்லை. இதன் காரணமாக குழந்தை வரம் வேண்டி துரோணாச்சாரியார் சிவனிடம் கடும் தவம் இருக்க ஆரம்பிக்கின்றார். பல வருடங்கள் கடும் தவம் செய்த துரோணரின் தவத்தை எண்ணி மனம் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய அம்சத்தில் ஒரு குழந்தையை வரமாக துரோணருக்கு கொடுக்கின்றார். சிவபெருமானின் அருளால் பிறந்த குழந்தைக்கு நெற்றியில் ஒரு சூடாமணி இருந்தது. இது இரத்தினம் கல் போல் தோற்றமளித்தது. இந்த இரத்தினம் அந்த குழந்தையின் நெற்றியில் இருக்கும் வரை பசி, தாகம், சோர்வு, வியாதி போன்ற எதுவுமே அந்த குழந்தைக்கு ஏற்படாது. பிறக்கின்ற குழந்தைக்கு துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமன் என்று பெயர் சூட்டுகின்றார். இந்த பர்டிகுலரான இடத்துல இருந்துதான் அஸ்வத்தாமனுடைய மிக அழகான கதை துவங்குகின்றது. என்னதான் துரோணர் பல கலைகள் அறிந்த மேதாவியாக இருந்தாலும் அவருடைய இல்லத்தில் வறுமை தாண்டவமாடியது. அஸ்வத்தாமனோ வரத்தினால் பிறந்ததால் கிருபையால் பாலும் கொடுக்க இயலவில்லை. குறைந்தபட்சம் தன்னுடைய மகனுக்கு ஒரு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் துரோணர் தவிக்கின்றார். குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக ஒரு பசுமாட்டை வாங்கி வரலாம் என்று தன்னுடைய இளம் நண்பனான மன்னன் திருபதனின் நாட்டான பாஞ்சாலத்திற்கு செல்கின்றார். ஆனால் நிறைந்த சபையில் ஒரு பிச்சைக்காரன் எப்படி எனக்கு நண்பனாக முடியும் என்று அசிங்கப்படுத்தி துரோணரை வெளியேற்றினார் திருபதன். இந்த ஒரு விஷயம் துரோணரின் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. துரோணர் மனதில் ஏற்பட்ட தாக்கம் அஸ்வத்தாமனின் வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றது. தன்னை அசிங்கப்படுத்திய அந்த திருபத மன்னனின் ஆணவத்தை அடக்கி அந்த நாட்டை தன் மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தார்.
சிவபெருமானின் அம்சமான அஸ்வத்தாமனுக்கு தன்னுடைய அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார் துரோணர். சிறும் வயதிலிருந்தே துருபதனின் நாட்டை பிடிப்பதே உனது ஒரே லட்சியம் என சொல்லி சொல்லி வளர்க்கின்றார் துரோணாச்சாரியார். இதன் காரணமாக பதவி ஆசை அஸ்வத்தாமனின் மனதில் சிறும் வயதிலேயே ஆணி அடித்தது போல் பதிந்திருந்தது. கதையின்படி பார்த்தோம் என்றால் பாண்டவ மற்றும் கௌரவர்களுடன் தான் அஸ்வத்தாமனும் பயிற்சி எடுக்கின்றார். இந்த இடத்தில் தான் துரோணர் ஒரு செக் வைக்கிறாரு. பாண்டவர் மற்றும் கௌரவர்களே, நீங்கள் குரு தட்சணை கொடுக்க வேண்டுமெனில் அந்த மிகப்பெரிய சக்தி கொண்ட பாஞ்சால நாட்டை வென்று என் மகனுக்கு கொடுங்கள். இதை கேட்டதும் கௌரவர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. எப்படி அவ்வளவு திறமை வாய்ந்த அந்த திருபத மன்னனை நாம் வீழ்த்துவது என்று. பாண்டவர்கள் இதற்கு உடனே ஒத்துக்கொண்டதால் கௌரவர்களும் இதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றனர். தன்னுடைய சிஷியர்களுக்கு கடும் பயிற்சி அளித்து துருபத மன்னனிடம் நிறுத்துகின்றார் துரோணர். மிகப்பெரிய போரிற்கு பின்பு அர்ஜுனன் துருபதனை மண்ணில் கவ்வ வைத்து சாதனை படைக்கின்றார். தன்னுடைய மாணவர்கள் அந்த பாஞ்சால நாட்டை வென்று தன்னுடைய குருவின் மகனான அஸ்வத்தாமனிடம் ஒப்படைக்கின்றார். துருபத மன்னனின் ஆணவத்தை அழித்து தன்னுடைய மகனான அஸ்வத்தாமனை பாஞ்சாலத்தின் வடக்கு பகுதியில் மன்னனாக்குகின்றார். குருகுலத்தில் கல்வி பயின்ற காலத்திலிருந்தே அஸ்வத்தாமன் துரியோதனனுக்கு உற்ற நண்பனாக இருக்கின்றான். இந்த நட்பு அஸ்வத்தாமன் அரசனானதற்கு பிறகும் தொடங்குகின்றது. சற்று கதைக்கு முன்பக்கம் சென்றோம் என்றால் கிருஷ்ணர், போரெல்லாம் வேண்டாம், பாண்டவர்களுக்கு 5 கிராமம் மட்டும் வழங்குங்கள் அரசே என்று கூறுகின்றார். 5 கிராமமா? ஊசி முனை அளவு கூட பாண்டவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று கோபத்தோடு துரியன் சொல்லி அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணரை எப்படியோ அமிச்சிடுறாரு. இதை கேட்ட கண்ணன் போர்தான் முடிவு என்று முடிவோடு கிளம்புகின்றார். கிளம்பும் அந்த தருணத்தில் கிருஷ்ணர் வேண்டுமென்றே தன் மோதிரத்தை கீழே கலட்டி விடுகின்றார். இதை எடுத்து அஸ்வத்தாமன் கிருஷ்ணரின் கையில் கொடுக்க அதை ஓரத்திலிருந்து சகுனி பார்க்கின்றான். உடனே சகுனி கிளம்பி, துரியோதனா துரியோதனா, அஸ்வத்தாமன் நம்மிடம் இல்லை, அவன் கிருஷ்ணரிடம் சேர்ந்து விட்டான் என்று நட்பில் விரிசலை உண்டாக்க சகுனி திட்டம் தீட்டினான். இருந்தாலும் துரியோதனன் இதை நம்பவில்லை. ஏனென்றால் துரியனும் அஸ்வத்தாமனும் மிகச்சிறந்த நண்பர்கள். இது மட்டுமின்றி அஸ்வத்தாமன் மிகச்சிறந்த வீரன். ஏன், பீஷ்மர் கூட இவருடைய வீரத்தை பாராட்டியுள்ளார். பீஷ்மர் ஒரு முறை சொல்றாரு, கர்ணனும் அர்ஜுனனும் சேர்ந்தா இந்த போரை 5 முடிச்சிடலாம். துரோணாச்சாரியார் நினைச்சா இந்த போரை 3 முடிச்சிடலாம். பீஷ்மனான நான் நினைச்சா இந்த போரை 1 முடிச்சிடலாம். ஆனால் சிவபெருமானின் அம்சமான அஸ்வத்தாமன் நினைத்தால் இந்த போரை 1 முடித்து காட்ட முடியும். சரி, கதைக்கு சற்று முன்பகுதிக்கு செல்வோம். யுத்தம் நடக்கின்றது. அதுவும் மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் யுத்தம் செய்கின்றனர். இது யுத்தத்தின் நடுதினத்தை முன்னிட்டதால் துரோணாச்சாரியார் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். துரோணாச்சாரியாருடைய பலகீனமே அவருடைய மகன்தான். துரோணரை திசை திருப்புவதற்காக பீமன் சென்று, துரோணாச்சாரியாரே, உங்கள் மகன் இறந்து விட்டான் என சொல்கிறான். ஆனால் இதை நம்ப மறுக்கின்றார் துரோணர். ஏனென்றால் அவ்வளவு எளிதில் அஸ்வத்தாமனை வீழ்த்துவிட முடியாது என்று துரோணர் நம்புகிறார். இதை அறிந்த வாசுதேவ கிருஷ்ணர், அதாவது மகாபாரதத்தின் ஆட்ட நாயகன், திட்டம் தீட்டுகின்றார். பீமா, நில், நீ எவ்வளவு சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார். தர்மவான் என்று அழைக்கப்படுகின்ற யுதிஷ்டிரரை விட்டு நான் சொல்ல வைக்கின்றேன். யுதிஷ்டிரர் வெள்ளை குதிரையில் வேகமாக ஓடி வந்து துரோணாச்சாரியாரிடம் சொல்கின்றார், ஆம் குருதேவா, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். தர்மன் சொன்னது அஸ்வத்தாமன் எனும் யானையை. இதை அறியாத துரோணாச்சாரியார் தன்னுடைய ஆயுதங்களை துறந்தார். தன் வாழ்க்கை முடிந்ததை முன்கூட்டியே அறிந்த துரோணர் நிஷ்டையில் அமர்ந்தார். அந்த தருணத்தில் திஷ்டத்யுமனன், அதாவது துருபத மன்னனின் தவ புதல்வன், துரோணாச்சாரியாரை அழிப்பதற்காகவே அவதரித்தவன் துரோணரின் தலையை வெட்டி வீழ்த்துகின்றான். இந்த தகவல் அஸ்வத்தாமன் காதிற்கு சென்று விழ கடும் கோபம் கொண்ட அஸ்வத்தாமன் யாரிடமும் இல்லாத நாராயண அஸ்திரத்தை பயன்படுத்துகின்றார். நாராயண அஸ்திரம் யாரென்று பார்க்காது அனைவரையும் கொன்று வீழ்த்தக்கூடிய அஸ்திரமாகும். இந்த அஸ்திரத்தின் சூட்சமத்தை புரிந்த கிருஷ்ணர் பாண்டவ படை அனைத்தையும் அஸ்திரத்தை தியாகம் செய்ய சொல்கிறார். ஆனால் இந்த விஷயம் பீமனை சென்று அடையவில்லை.
பீமன் மற்றும் ஆயுதத்தை ஏந்தி கொண்டு அப்படியே நின்று கொண்டிருக்கின்றார். எப்படியோ கிருஷ்ணரின் காரணமாக பீமனும் தப்பித்து விடுகின்றான். இதன் பிறகு அஸ்வத்தாமன் தோல்வியடைந்ததாகவே அனைவரும் கூறுவார்கள். ஆனால் போர் முடிந்ததற்கு பிறகு பாண்டவர்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் நள்ளிரவில் அஸ்வத்தாமன் யாருக்கும் தெரியாமல் அந்த கூடாரத்தில் நுழைகின்றார். கூடாரத்திற்குள் சென்ற அஸ்வத்தாமன் அமைதியாக 6 பேரை கொன்று வெளியே வருகின்றான். இவர் கொன்றதாக நினைத்தது 1 தன் தந்தையை கொண்ட துஷ்ட தியுமனன், மீதி 5 பஞ்ச பாண்டவர்கள். இந்த கதையில இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இவர் நினைத்தது போலவே துஷ்ட தியுமனன் இறந்து போனார். ஆனால் மீதி 5 பேர் பாண்டவர்கள் கிடையாது, பாண்டவர்களுடைய மகன்கள். இந்த விஷயமே அஸ்வத்தாமனுக்கு காலையில தான் தெரிய வருது. உண்மையை சொல்ல போனா பாண்டவர்களை அழித்ததை விட அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் மகன்களை அழித்ததுதான் இவனுக்கு மேலும் திருப்தி அளித்தது. இறுதியில் இந்த விஷயத்தை சென்று துரியோதனனிடம் அஸ்வத்தாமன் சொல்கின்றான். என்னதான் துரியோதனன் கெட்டவனாக இருந்தாலும், ஏன் அஸ்வத்தாமா, நீ செய்தது தவறு. நான் உன்னை பாண்டவர்களை தானே வதைக்க சொன்னேன், எதற்காக நீ அவர்கள் மகன்களை வதைத்தாய் என்று சொல்லிக்கொண்டே மெது மெது மெதுவாக உயிரை விடுகின்றார் துரியோதனன். இதன் பிறகுதான் கதையோட டேர்னிங் பாயிண்டே இருக்கின்றது. பாண்டவர்கள் உடனே கோபம் கொண்டு அஸ்வத்தாமனை அழிக்க கிளம்புகிறார்கள். ஏ அஸ்வத்தாமா, எதற்காக எங்கள் மைந்தர்களை கொன்றாய் என்று பீமன் கேட்க, இதுபோல்தானே என் தந்தையையும் நீங்கள் வதைத்தீர்கள் என சொல்கின்றான். நாங்கள் உன் தந்தையை வதைத்ததோ போர்க்களத்தில், ஆனால் நீயோ வீரம் விடுத்து கோழையை போல் நள்ளிரவில் வந்து வதைத்திருக்கின்றாய். இருந்தாலும் தர்மம் தோக்காது. உத்திரையின் வயிற்றில், அதாவது அபிமன்யுவின் மனைவியின் வயிற்றில் எங்கள் வாரிசு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. 13 நாள் அபிமன்யு வீரமடைந்த நாள். இதன் பிறகுதான் உத்தரை கருவுற்றது அனைவருக்கும் தெரிய வந்தது. இதை இப்போது அறிந்து கொண்ட அஸ்வத்தாமன், யாருமே இந்த உலகத்தில் செய்யக்கூடாத பாவத்தை செய்கிறான். அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணையிடுகின்றான். உத்திரையின் வயிற்றிலுள்ள கருவை கலைக்கும்படி ஆணையிடுகின்றான். பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினால் இந்த உலகம் முழுவதும் அழிந்துவிடும். அதன் வெளிப்படுத்தும் தாக்கம் சக்தி வாய்ந்தது. பிரம்மாஸ்திரத்திற்கு நிகரான சக்தி 2 மட்டுமே. 1 ஈசனின் திருசூலம், மற்றொன்று வாசுதேவ கிருஷ்ணரின் சுதர்சனம். இதை தடுப்பதற்காக அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணையிடுகின்றான். இதை தடுக்கும்படி உடனே வாசுதேவ கிருஷ்ணர், என்ன அர்ஜுனா, ஒரு பிரம்மாஸ்திரத்திற்கு இன்னொரு பிரம்மாஸ்திரம் விடையா? 2 பிரம்மாஸ்திரங்கள் வானில் மோதிக்கொண்டால் இந்த உலகமே அழிந்துவிடும். அதனால் அர்ஜுனா, உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை நீ திரும்ப பெற்றுக்கொள் என்று வாசுதேவ கிருஷ்ணர் கூறுகின்றார். இதை கேட்ட அர்ஜுனன் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றுக் கொள்கின்றான். அஸ்வத்தாமா, இதை போலவே நீயும் உன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள் என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். ஆனால் அஸ்வத்தாமனோ மறுத்துவிட்டான். வானில் உருப்பெற்ற பிரம்மாஸ்திரம் உத்தரையின் வயிற்றிற்குள் சென்று அந்த குழந்தையை அழித்து விட்டது. இதை அறிந்த வாசுதேவ கிருஷ்ணர் கடும் கோபம் கொள்கின்றார். கோபத்தினால் அஸ்வத்தாமனை சபிக்கின்றார். குருவிற்கு துரோகம் செய்தவன் குரு துரோகி ஆகின்றான். ஆனால் நீ பிறக்காத ஒரு குழந்தையின் கருவை கலைத்ததால் நீ கரு துரோகி ஆகின்றாய் அஸ்வத்தாமா. இந்த உலகம் உள்ளவரை இந்த உலர்ந்து போன தேகம் சுமந்து நீ வலியை அனுபவிப்பாய். நீ மரணத்தை எண்ணி அச்சம் கொள்ளாதவன் அல்லவா? உன்னிடமிருந்து நான் அந்த மரணத்தை பறிக்கின்றேன். நீ மன்றாடி வேண்டினாலும் உனக்கு மரணம் கிடையாது. அமரனாய் வாழ்வாய் என சாபம் அளிக்கின்றேன். உனக்கு பெருமை சேர்ப்பது இந்த நெற்றியில் உள்ள சூடாமணிதானே, அதையும் நான் பறிக்கிறேன். இதன் காரணமாக உனக்கு அனைத்து நோயும் தொற்று கொள்ளும். உன் அருகில் வரவே மக்கள் அஞ்சுவார்கள். சுடுகாட்டில் உள்ளவன் இரவில் எப்படி இருக்கிறானோ அதை போலவே நீ இரவு முழுவதும் அலைந்து கொண்டிருப்பாய் என்று கிருஷ்ணர் தன் சாபத்தை வழங்குகின்றார். காந்தாரத்தின் அரசன் சகுனி, துரியோதனன், துச்சாதனன், ராவணன், கும்பகர்ணன், இரண்யகசிபு போன்ற யாரும் செய்யாத தவறை அஸ்வத்தாமன் செய்தான். கிருஷ்ணர் சாபம் விட்ட அடுத்த நொடியே அஸ்வத்தாமன் தேகத்திலிருந்து குருதி பெருகியது. அவன் உடலிலிருந்து துர்நாற்றம் வீசியது. இந்த வழியை அஸ்வத்தாமன் யுகம் யுகமாக அனுபவித்துக் கொண்டிருந்தான். இப்படியாக அஸ்வத்தாமனுடைய கதை மகாபாரதத்தில் நிறைவுறுகின்றது.